அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க பர்மிஷன்ஸ் கொடுக்குறீங்க பிக்சர்ஸ் இமேஜஸ் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க அதுலேருந்து உங்களை அட்டாக் பண்ணுறாங்க சின்ஸ் இது வந்து ஹாட்டாக போய்ட்டு இருக்க டாபிக்னால நான் அஃபென்சிவாக போக விரும்பல எல்லாருக்கும் வணக்கம் நான் காவிய சுவர்ணா இன்னைக்கு நம்ம கூட சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டர் அண்ட் எத்திக்கல் ஹேக்கர் சுபாஷ் அவர்கள் இருக்காங்க இந்த ஹேக்கிங் பத்தி நாங்க இன்னைக்கு பேச போறோம் ஹேக்கிங் எப்படி பண்ணுவாங்க எதுக்கு பண்ணுவாங்க எந்த மாதிரியான ஹேக்கிங் எல்லாம் இருக்கு இந்த விஷயத்தை பத்தி நாங்க டீடைல்டா இன்னைக்கு பேச போறோம் சார் வணக்கம் இப்ப ரீசெண்டா நாங்க பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ஹேக் பண்றது நம்ம ஒரு ஃபேஷனாவே மாறி இருக்காது இப்போ எஃபிஐ இருக்கலாம் இல்ல இன்ஸ்டா இருக்கல ஹேக் பண்றது டெய்லி நாங்க பார்த்துட்டே இருக்கோம் எதுக்காக சோஷியல் மீடியாவை ஹேக் பண்றாங்க அண்ட் நாம பண்ணிட்டு இருக்கிற இது மிஸ்டேக்ஸ் என்னதுன்னு நீங்க நினைக்கிறீங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் ப்ரமோஷன் பர்பஸ் தான் இப்போது நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் இருக்குது நான் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை டேக் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் லைக் உங்கள் ஃபாலோவர்ஸை வந்து ஃபுல் பண்ணலாம் ஸோ உங்கள் ஃபாலோவர்ஸில் என்ன பண்ணுவாங்களா நீங்கள் சொல்கிறத பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நான் நீங்கள் நினச்சி நான் ஒரு போஸ்ட் போடுவேன் ஸோ அவங்க அதிலிருந்து அந்த ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதிலிருந்து அவனுக்கு ஒரு ஆயிரரூபா கிடைச்சாலும் அவனுக்கு அது லாபம் தான் அது இப்போ செலப்ரிட்டி ஆயிருந்தா ஓகே இப்போ நார்மலாகவே நடக்குது இப்போ இன்னி காலையில் தான் என் ஃப்ரெண்டோடது அப்படியே ஆச்சு வேணும் அவள் ரொம்ப இருந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணது கிடையாது அவளோட அக்கௌண்ட்லேருந்து வேறு யாரோ ஒருத்தரை ஃபோட்டோ போட்டுட்டு கன்டீனியூஸாக வந்துட்டே இருக்குது நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டேன் உங்க ஃப்ரெண்டு காச்சும் சொன்னீங்க இல்லையா சோ அவங்க எப்படி அட்டாக் ஆனாங்க அப்படினு சொல்லி கேட்டிங்களா அவருக்கு அது தெரியவே இல்ல நாதா அந்த போட்டோஸ் பார்த்தா லைக் வந்து அட்டாக் பண்றதுங்கிறது இம்பாசிபிள் அவங்க வந்து ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்பி இருக்கலாம் சோ அந்த லிங்க்ல வந்து ஏதாவது ஃபில் பண்ணுங்க சோ அது ஒரு ஃபிஷிங் பேஜ் மாதிரி கொடுத்துருக்கலாம் இவங்க வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிருக்கலாம் இப்போ நீங்க ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்றீங்க அப்படினா அதுக்கு ஒரு பெஸ்ட் பிராக்டீசஸ் இருக்கணும் அதாவது பாஸ்வேர்ட் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் ரெக்கவரி மெயில் வந்து கொடுத்துருக்கணும் சின்ஸ் அது பப்ளிக் அக்கவுண்டா இருந்தாலும் இல்ல ப்ரொபஷனலா இருந்தாலும் இல்லை ப்ரைவேட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி அட்டாக்ஸ் வர்றது வந்து இட்ஸ் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் இல்லை இதுவும் இல்லாமல் ஒன்று ஒரு அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி வந்து அந்த யூஸ் பண்ணுற பர்சன் வந்து வீக்காக இருக்கலாம் இல்லை இது எல்லாமே வந்து என் ஃப்ரெண்டு தான் எனேபிள் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் ஸோ அவங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா ஈஸியாக அட்டாக் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் மோஸ்ட் எடுப்பாங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ணுவாங்க நாங்கள் சொல்லுவோம் பயப்படுறோம் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க என்ன இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஸ்கேம் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க ஏபிசின்னு ஒரு அப்ளிகேஷன் ஸோ அந்த அந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கு பட் நல்லா பாப்புலர் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ அதில் வந்து கொஞ்சம் நல்ல ட்ரெண்ட் ஆன உடனே எல்லோரும் அதில் சைன் அப் பண்ணுவாங்க அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ இப்போ தான் அது வந்து ஸ்டார்ட் பண்ணனால எந்தளவுக்கு செக்யூர்டாக இருக்கும்னு தெரில ஸோ டக்குன்னு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க நான் செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணுறேன் இல்லை வந்து அஃபென்சிவாக பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேட்டா பிரீச் ஆகும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே நாலு பேர் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண முடியாது அது வந்து ஒரு சைடு இருந்தாலும் உங்கள் டேட்டா போனது போனது தான் ஸோ அந்த டேட்டா வச்சு என்ன மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அந்த அஃபென்சிவ் பண்ணால் இல்லையா அவனோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு நான் அவனே கிட்ட ஒரு சில டேட்டாஸ்லாம் இருக்குது நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதுலேருந்து உங்கள் ஐடியாஸ் நீங்கள் வந்து நீங்கள் வேணால் நாங்கள் சொல்லுங்கள்